நம்ம எல்லை மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் கேரளாவில் சற்று கேஸ் அதிகமாக இருக்குது. அதில் வந்து பார்டரில் நம்ம வந்து விழிப்புணர்வு செக் போஸ்ட்டும் தெர்மல் ஸ்கேனிங் பண்ண சொல்லியிருக்கோம். பட் இந்த ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தமிழ்நாடு வந்து விமானத்திலேருந்து வரவங்களுக்கு பயணம் செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் எடுக்க சொல்லியிருக்கோம். குறிப்பாக யூகே, பிரேசில், அதுக்கப்புறம் நம்ம சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வரவங்களுக்கு இறங்கின உடனேயும் நம்ம வந்து ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மற்ற அதே மாதிரி ஃபீவர் சர்வேலன்ஸ், அங்கே வரும்போது காய்ச்சல் இருந்தால் உடனடியாக அவங்களுக்கு டெஸ்டிங்கான ஏற்பாடு நம்ம எல்லை பகுதியில் பண்ண சொல்லியிருக்கோம். குறிப்பாக கேரளா பார்டரில். பட் அதே நேரத்தில் நம்ம ஹோசூர் பார்டரையும் நம்மளோட ஆந்திரா பார்டர், சித்தூர் பார்டர், ஆந்திரா திருவள்ளூர் மாவட்ட பார்டர்லையும் அலர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெண்டு மாநிலங்கள் இது வரைக்கும் நமக்கு கேஸ் இல்லை. இன்னொன்று, நம்ம திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மும்பையில் தொடர்பு இருக்குது. பல பேர் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி மாவட்டங்கள் எங்கே மும்பையிலேருந்து வராங்களோ அவங்களே நம்ம அலர்ட் பண்ணியிருக்கோம். தட் மும்பையில் கொஞ்சம் கேஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பொதுமக்கள் வந்து இது பல செய்திகளை வைத்து கன்ஃபியூஸ் ஆகாமல் முகக்கவசம் அணியிறது, தள்ளி நிற்பது ஃபாலோ பண்ணாலே நமக்கு எந்த உருமாறிய கொரோனாவாக இருந்து, எந்த மாநிலத்திலேருந்து வரக்கூடிய கொரோனாவாக இருந்து, எந்த நாடுலேருந்து வர கொரோனாவாக இருக்கட்டும், நம்மளை பாதுகாக்க முடியுங்கிறது தான் எங்களோட முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தால் 258 லேப் இருக்குங்க. தயவுசெய்து 2 நாள் ஒத்தி வைக்காமல் தானாக டெஸ்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ்னா டக்குன்னு குணமாகி போய்ட்றாங்க. இன்றைக்கி 0.49% தான் ஆஸ்பத்திரியில் இருக்க 4100க்கு மேலே குறைவாக தான் இருக்காங்க. 8 லட்சத்துக்கு மேற்பட்டோர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ லேட்டாக வந்தால் தான் இறப்பு ஏற்படுறது. அதான் வந்து பொதுமக்கள் கவனக்குறையாக இருக்கக்கூடாது. இல்லை, அது வந்து கொள்கையாக ரீதியான முடிவுங்க. சில மாநிலங்கள் அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை நம்ம எடுக்கணுங்கிறது, ஏன்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் பல்வேறு இதோட உட்பட்டது அப்படிங்கிறதுனால நம்ம மற்ற துறைகளோட இணைந்து முதலமைச்சரோட அறிவுரை பெற்று தான் அதிலெல்லாம் நாங்கள் முடிவு சொல்ல முடியும். இல்லை, நாங்கள் சிம்பிள் நடவடிக்கை என்னன்னாக்கா, அனைத்து வகையான கூட்டத்திலையும் அனைத்து தலைவர்களுக்கும் எங்களோட அன்பான வேண்டுகோள் என்ன சொல்லியிருக்கோம்னாக்கா, குறிப்பாக டிடி ஹெல்த் மூலமாகவும் மாவட்ட ஆட்சியர் மூலமாகவும் அந்த பர்மிஷன் வரும்போது தொண்டர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நேரத்தில் மாஸ்க் போட்டுக்கிறாங்களே தவிர்த்து அந்த மக்கள் வரும்பொழுதோ இல்லையா வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த மாஸ்க்கை கட்டி இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க. ஸோ அதை தயவு செய்து அந்த தேர்தல் கூட்டத்துக்கும் அதே வழிமுறைகள் பின்பற்றும். எப்படி ஒரு கல்யாண கூட்டமாக இருக்கோ இல்லையா மற்றும் ஒரு பிறந்தநாள் கூட்டமாக இருக்கோ அந்த வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக தொண்டர்களும் தயவுசெய்து இந்த மாஸ்கை, எந்த கட்சியாக இருந்தாலும் மாஸ்கை தவறாமல் அணிய வேண்டும். மூக்குக்கு கீழேயோ இல்லை இடுப்பில் சொறி வச்சோ இல்லையா அந்த நேரத்தில் அணியக்கூடாதுங்கிறது. அந்த நேரத்தில் அணிந்தால் நம்மளை ஏமாற்றிக்கிற விஷயம். திருப்பி நம்ம வீட்டுக்கு போனால் அந்த ஏரியாவில் வரும். ஆனால் அதே நேரத்தில் ரேண்டம் டெஸ்டிங், நாங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் போய் வரும்போது ரேண்டமாக டெஸ்ட்டுக்கும் ஆள்கள் எடுக்கிறோம். அது எங்களோட ஃபீவர் காய்ச்சல் சர்வேலன்ஸ் பொது சுகாதார வழிமுறையில் அந்த சர்வேலன்ஸ் பணியும் அனைத்து கூட்டங்கள், இது இந்த கூட்டம்னு இல்லைங்க, எல்லா கூட்டத்துலேயும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி குறிப்பாக ஹோட்டல்ஸில் நாங்கள் சேலஞ்ச் என்ன பார்த்துருக்கோன்னா, 3 அறைகள் புக் பண்ணிவிட்டு ஒரு அறையில் கூட்டிக்கிறாங்க, கணக்கு காட்டுறாங்க. ஸோ இது கணக்கு காட்டு, நுண்கிருமிக்கு முன்னாடி கணக்கு காட்டி ஏமாற்ற முடியாதுங்க. நுண்கிருமி நம்மளோட ஸ்மார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் பொது சுகாதார வழிமுறைகளை தான் தயவுசெய்து பின்பற்ற வேண்டும். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.